கிளாஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனலில் மகாபாரதின் கதையும் அந்த கதையில் வரும் மாவீரன் கர்ணனின் கதாபாத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். மகாபாரதம் பல ஆயிரம் வருஷம் முன்னாடி எழுதின ஒரு காவியம். மகாபாரதத்தோட ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை தடவை நீங்கள் மகாபாரதம் முழுமையாக பார்த்தாலும் சரி இல்லை படித்தாலும் சரி புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. மகாபாரதம் பல ஆயிரம் வருஷம் கடந்து வர்றதுனால பல மாற்றங்களோட நிறைய வேர்ஷன்ஸில் கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் கதைகள் பார்த்திங்கன்னா பாண்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே நம்ம கதைகளை பார்த்துருப்போம், கேட்டும் இருப்போம். எத்தனை மாறுதல் அடைஞ்சு பல வேர்ஷன்ஸில் ஸ்டோரி வந்திருந்தாலும் மாறாத நிலையான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் எந்த வேர்ஷன் மகாபாரத கதையை முழுமையாக பார்த்தாலோ இல்லை படித்தாலோ இறுதியாக நம்ம மனசில் ஒரு கதாபாத்திரம் மட்டும் அழுத்தமாக இருக்கும். யாருன்னா, மாவீரன் கர்ணன். நிறைய வேர்ஷன்ஸில் மகாபாரதம் இருந்தாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய சாகசமும் வீரத்தையுமே ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்ச மகாபாரதத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் பற்றியான கதை அம்சமே அதிகமாக இருக்கும். ஆனாலும் மகாபாரதத்தோட உண்மையான காவிய தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத போரை வென்ற அர்ஜுனன் இல்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லை, யாக்கிய சைனியான திரௌபதியும் இல்லை, மாவீரர்களான கங்கை மைந்தர் பீஷ்மர் இல்லை, துரோணாச்சாரியரோ இல்லை. யார் உண்மையான தலைவன் கேட்டிங்கன்னா தான வீர சூரன் என்று போற்றப்படுகிற கர்ணனே ஆவார். ஏன்னா நீங்கள் எந்த வேர்ஷன் மகாபாரத கதை எடுத்தாலும் கர்ணனை பற்றி சில பக்கங்களே இருந்தாலும் அவருடைய வீரமும் உத்தம குணமும் கண்டு மகாபாரதம் முழுசாக படித்த பிறகும் நம்ம மனசில் நிலையாக அழுத்தமாக நிற்கிற ஒரு கதாபாத்திரம் யாருன்னா கர்ணனே ஆவார். நான் இந்த சேனலில் கர்ணனுடைய குழந்தை பருவம், கர்ணன் சின்ன வயசுலேருந்தே செஞ்ச சாகசங்கள், இது போன்ற எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணி கர்ண மகாபாரதத்தை சுருக்கமாக தொடர் தொகுப்புகளாக போட போகிறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.